ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து மேல இப்ப போனோம் அப்படின்னா இங்கே தான் வந்து முக்கியமான மேட்டர் வச்சிருக்காங்க. உலகத்துல யார் உங்க விட்டு பாலி விட்டு விட்டு போட்டு பைக் வந்து ரெண்டு தராங்க, நிறைய லவ்வர்ஸ் குடும்பம் கொடுத்துருந்தீங்கன்னா சிம்ம கடுப்பாக்குறாங்க. லைட்டா வீடியோ நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல வரேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில். நிறைய பேத்துக்கு மேபி தெரிஞ்சிருக்கும் சென்னை பக்கம்லாம் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஆரோவிலுக்கு வந்திருக்கோம். ஆரோவில் வந்து ஹட் ஹவுஸ் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ஹட் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் பாண்டிச்சேரியில் இன்னும் சின்ன சின்ன இடங்கள்லாம் போகலான் இருக்கேன். ஸோ அந்த இடங்கள்லையும் பார்ப்போம். எனக்கு வந்து புதுசு தான் பாண்டிச்சேரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து இந்த ஹட் ஹவுஸ் எப்படி இருக்கு, இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹட் ஹவுஸ் கீழே. ஸோ கீழே போர்ஷனில் நம்ம வந்து இப்படி கதவை வந்து திறந்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10 பேர்லேருந்து 15 பேர் வந்து தங்கலாமா, அவ்வளோ பெரிய ஹட் ஹவுஸ் இது. பட் நான் ஒரு ஆளுக்காக தான் கேட்டிருந்தேன். ஸோ ரேட் வந்து எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 10 பேர் வந்தீங்க அப்படின்னா 2500 சொன்னாங்க. ஸோ நான் ஒரு ஆளுக்காக தே ரெடியூஸ் மீ ஒரு 1500 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. சி திறந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபுல்லாமே இங்கே ரெஸ்ட் ரூம்லேயும் குடு குடிசதான் தெரியுதா? நான் மேலே இப்போ போனோம் அப்படின்னா இங்கே தான் வந்து முக்கியமான மேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து ஒரு பால்கனி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. சி இங்கே படியெல்லாம் இருக்குது, ஏணிலாம் பார்த்து ஏறுங்க. ஸோ மேலே போனோம் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் 3 பெட்ஸ் இயர். 3 ஒன்று 2 3 4 5 6 பேர் படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெரிய பெட்டு இருக்குது மேலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட். பக்கத்துலேயே பீச் இருக்குது, ஒரு 100 மீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே பீச்சு. நெக்ஸ்ட் முடிச்சுட்டு போவோம். ஸோ ஃபுல்லாமே குடிசை தான் பார்த்தீங்களா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் தான் இருக்கா, 2 இருக்குது, 2 ஃபேன்ஸ் இருக்குது மேலே. ஸோ ஹியர் அண்ட் தேர் நைட் நல்லா குளிரும் போல செம்மையாக இருக்கும். சரி, ஒரு டிவி வச்சுருக்காங்க. இதை அப்படியே திறந்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஒரு பால்கனி இருக்குது. புரியுதா? ஆ, சூப்பராக இருக்குது. சரி, ஒரு பால்கனி இருக்குது. ஹட் ஹவுஸ் பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா அரபா காட்டேஜ் அண்ட் ஏசி ரூம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் போகிறப்ப வந்து நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கிறேன். பக்கத்துலேயே வந்து ரூம்ஸுமே இருக்குது. அந்த ரூம்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 800 to 1000 சொன்னாங்க ஒரு ஆளுக்காக. எப்பயுமே வந்து அந்த ரூம் மாதிரி இடத்துக்கு வந்து போய் தங்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு காட்டேஜ் மாதிரி இந்தமாதிரி போனதில்லை, ஒரு ஹட்டு மாதிரி அந்த காலத்து ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனெல்லாம் ஓடுதுன்னு பார்ப்போம். அண்ட் இன்னொன்று என்னென்ன அப்படின்னா இப்போலாம் குளிச்சுட்டு வந்தேன். இந்த ஊரில் வந்து உப்பில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அவ்வளோ உப்பாக இருக்குது இந்த ஊரில். சரியான உப்பு தான் குளித்தேன். ஸோ ஃபேனு ஓடுது. இப்போ இந்த ஹட் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இந்த பசங்க கூட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பக்கத்தில் வந்து சின்ன காட்டேஜ் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. கப்பிள்ஸ்க்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும், பக்கத்தில் தான் 2 இது தள்ளி தான் இருக்குது. சின்ன சின்ன காட்டேஜ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சா. ஸோ அதனால் இது எடுத்தது ரொம்பவே பெருசு தான் ஒரு ஆளுக்கு. பட் யூ கேன் என்ஜாய். ஸோ ஒரு நாள் லீவ் படிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசார்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹட் ஹவுஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஹோட்டலு லாட்ஜு அந்த மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒர்க்கால் அங்கே தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த கொரோனா டைமில் வந்து விட மாட்டேன்னு நினைக்கிறேன் கேரளா பக்கம். ஸோ அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நிறையா வந்து இந்த கேரளா சைடு பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய கண்டென்ட் பார்த்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ இந்த ஹட் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேற எங்கேயாவது போகலாம், அடுத்து கிளம்புமா?
ஸோ ஹட்டு வந்து இதான் வெளியே தெரியுதா, நான் காமிச்ச ஹட்டு இதான் வெளியே. இந்த இடத்தையும் பார்த்து வச்சுக்கலாம், அரோபா காட்டேஜ். ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சாப்பிட்றதுக்கு போல. இது வந்து காட்டேஜ்குள்ள தான் இருக்குது. உலகத்திலே ஒரு நன்றி உள்ள ஜீவன் தெரியுதா, இந்த உலகத்துல யாரு உங்களுக்கு விட்டு விட்டு போகுது. எனக்கு பின்னாடி இருக்கல, இதெல்லாம் வந்து சின்ன காட்டேஜ். அங்க வந்து ஒரு 10 பேர் வந்து படுக்கலாம், இங்க வந்து ஒரு 4 பேர் 5 பேர், கொஞ்சம் சின்னது. ஓகே, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ரெசார்ட்டுக்கு வெளியே இருக்கோம். ஸோ சாப்பிட போகிறோம், போவோம். ஸோ பீச் வந்து இந்த பக்கம் இருக்குது, புரியுதா? அதுதான் பீச்சு. அண்ட் வந்தீங்க அப்படின்னா ஒரு காலையில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, காலையில் ஒரு 10 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி, இல்லாட்டி ஒரு 7 மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் ஏன்னா நான் வந்து விடிய காலையில் வந்தேன், ஒரு 5 மணி போல் வந்தேன். வந்து ஒவ்வொரு கதவாக தட்ட வேண்டியதாக போச்சு, எல்லாம் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க ரிசப்ஷனில். ஒருத்தன் திறக்கலை, 7 மணிக்கு தான் ஒருத்தன் திறந்தேன், அந்த அரபாவா தான் திறந்தான் 7 மணிக்கு. வேற என்ன சாப்பிட போவோம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, அந்த நான் தங்கியிருந்தேன்ல அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா ஒரு 100 மீட்ரு, 100-200 மீட்ரு கிட்ட ஒரு ரெண்ட்டு பைக் வந்து ரெண்ட்டுக்கு தராங்க. சி பேர் நான் போடுறேன். அவங்கக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 300 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பைக் வந்து ரெண்ட்டு தருவாங்க. நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு பெட்ரோல் வந்து நீங்கள் போட்டுக்கணும், சரிங்களா? பைக் ரெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு பக்கம் பக்கம் இருக்கிற பிளேஸஸ்லாம் வந்து போயிட்டு வருவோம். எனக்கு வந்து இந்த ஆக்டிவாக கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆக்டிவால நம்ம வந்து ஒரு பக்கம் பக்கம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, நான் வந்து 3 hours தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு வந்து பைக்கை கொடுத்துட்டு அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்பர் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. பைக்குக்கு வந்து பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ பெட்ரோல் வந்து எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா, அது பக்கத்துலேயே தான். அந்த பைக் ரெண்டு எடுத்தோங்களா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா அங்கே பாலா ஏதோ ஒரு பேக்கரி இருந்துச்சு, பேர் எனக்கு தெரிய தெரியல. அந்த பேக்கரியில் தான் பெட்ரோல் போட்டேன், ஏன்னா பெட்ரோல் பங்க் எல்லாமே வந்து ரொம்பவே தூரம் அங்கேருந்து. இப்போ அங்கே வந்து பெட்ரோல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த குளோபா அந்த உருண்டைக்கு தான் போயிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம், ஒரே வெள்ளைக்காரங்களே வராங்க, போகிறாங்க எப்படி வராங்கன்னு தெரியல. நம்ம கேரளாக்கே போகணும். ஓகே, ஒரு வழியாக இருந்தால் உருண்டைக்கு வந்தாச்சு. பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபாயா, 20 ரூபா கொடுத்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அந்த உருண்டை எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, மாஸ்க் போட்டு கூட வாங்கணும், ஃபாரினர்ஸ் நினைக்கிறேன். பாம்பே, ஓ நார்த் இந்தியன்ஸ், ஃபாரினர் நினச்சிட்டு ஃபாரினர்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபாரின் பாம்பேலாம் வந்துருக்காங்க. இப்போ நடந்துகிட்டே போனோம் அப்படின்னா மூச்சு வாங்கும், அதோட தான் அந்த உருண்டையை பார்க்கணும் போல. இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்தீங்க அப்படின்னா அங்கே போய் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கோங்க. நிறைய லவ்வர்ஸ் குடும்பம் சுத்துதீங்க, சிம்மை கடுப்பாக்குறாங்க ஐட்டர்லாம். ஓகே, ஸோ ஒரு வழியா 2 கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர் பையான்னு உருண்டைக்கு வந்தாச்சு. இது தூரம் தான் நடக்கிறது, வர்றப்ப தண்ணி எடுத்து. வெள்ளைக்காரங்க தான் வந்து அதிகமாக வராங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில நடுவில் இடம் இருக்கும், இந்த மாதிரி உட்கார்றதுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் வெயில் டைமில் வர்றப்ப ஒரு மாதிரி தான். இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபாரினர்ஸ் அந்த ஹிந்தி நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. நீ போன இடத்துல ஸோ இப்போ ஒரு ரோட்டில் வந்து போகிறேன், அந்த ரோடை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ரெண்டு சைடுமே வந்து மரம் தான். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஹோட்டலுக்கு சாப்பிட அதிகமான போட்டு இருக்கீங்க. தங்கிற கடத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. நான்வெஜ் தான், பீஃப் இருக்குது, சிக்கன் இருக்குது. உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்தியா கிளாஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் வெயிலில் போக முடியாதனால இங்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீப்பாகவும் இருந்தது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எடுத்து ஓகே. இப்போ வந்து நடுவில் போட்டு நமக்கு தெரியுதா, பீஃப் உள்ளே போட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கேரளா ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குது. ஓகே தான். ஸோ பரவாயில்ல, ஒரு இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி நல்லா இருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி பீச் இருக்கான், அங்கே போவோம். அங்கே போயிட்டு டைம் இருந்தது அப்படின்னா மாலு அப்புறம் சர்ச்செல்லாம் பார்க்கலாம். இல்லாட்டி மறுபடியும் இங்கே ஒரு பீச் இருக்குது, அரவில் பீச். இது சும்மா ஒன்றுமே இருக்காது இங்கே, பட்டு அதையும் பார்ப்போம், இந்த பீச்சையும் பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டு பீச்சையும் பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன. ஸோ இங்கே வர்றப்ப இந்த இடத்துக்கும் கண்டிப்பாக வாங்க, இந்த மாலுக்கும் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப பெஸ்ட். நல்லா தான் இருக்குது, பட் இங்கே இந்த கரை இல்லை, மண்ணே இல்லை, ஒரே கண்டுக்குண்டாக இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்குது பீச்சு. வர்க்காலா குரூப் போயிருந்த ஒரு ரெண்டு வருஷம் லாஸ்ட் வரைக்கும் அப்படி தான் இருக்குது, கல்லு கல்லாக தான் இருக்குது, ஃபுல்லாமே இருக்குது, கல் மட்டும்தான் இருக்குது, மண்ணே காணும். என்ன பீச்சு பின்னாடி ஒரு அண்ணன் நிற்கிறார் அவர் வந்து எந்த ஊர்னார், மதுரை அண்ணன். மதுரையில் வந்து பீச்செலாம் இல்லையா அப்படின்னு, எங்கள் ஊரில் வந்து ஆறே வந்து கரைச்சி குடிச்சாச்சு. எங்கிட்ட பீச் இருக்கும், வைகை பீச் தான் இருக்குது, வைகை பீச். ஸ்விம்மிங் ப்ராஹிபிட்டட், ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆரோவில் பீச் தான் அங்கே இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்க இடம் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ தெரியுதா, அந்த எண்ட்லேருந்து இப்போ இங்கே வந்துருக்கோம், ஒரு 10 கிலோமீட்டர் தண்ணி நினைக்கிறேன். ஸோ அந்த எண்ட்லேருந்து தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த எண்டில் வந்து உங்களுக்கு வெறும் கல் மட்டும் தான் இருக்கும், இந்த எண்டில் தான் வந்து இங்கே இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி சென்னை பீச் மாதிரி நார்மலாக இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு ஆரோவில்க்கு வந்துருக்கேன். கல்லெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அங்கே வாண்டி இந்த பீச் நல்லா இருக்குல்ல.
ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோவில். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி வந்து எடிட்டிங் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரும். ஸோ எடிட்டிங்கில் தான் பண்ணணும். அண்டு இந்த இடத்துக்கு வந்து வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்க. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 10-15 கிலோமீட்டர் நினைக்கிறேன் தள்ளி வந்தீங்க அப்படின்னா ஆரோவில். ஆரோவில் அந்த ஹட் ஹவுசஸ் இருக்கும். ஸோ நான் போனது வந்து ஒரு 10 பேர் தங்குறதுனால அவ்வளோ 1600. அண்ட் அதுக்கு கீழேயுமே வந்து வச்சுருக்காங்க 600-800 இருக்கு வந்து பாருங்கள். தெரிஞ்சவங்க இருந்தாலுமே வந்து நல்லா விசாரிச்சுட்டு வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் பைக்குக்கு வந்து ஒரு 300 பே பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன் பைக்கில். ஸோ ஒரு 1.5 நாளுக்கு வந்து ஒரு 2200 சம்திங் அவ்வளோதான் ஆயிருக்கும். ஸோ ஒரு லீவ் ஒரு 1.5 நாள் 2 நாள் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ அடுத்து வந்து கோத்ரே அப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். 5/4/21 அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி போக நினைக்கிறேன் 5/4/21 தான் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும் நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் இந்த லவ் ஃபெயிலியர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தந்த விட்டுட்டு போனவங்க, அப்புறம் இந்த வீட்டில் பிரச்சனை, இந்த ஆஃபீஸ் ப்ரெஷரு எதுவுமே இல்லை. ஒரு 2 நாளைக்கு வந்து ஒரு 1.5 நாளைக்கு வந்து நம்ம இந்த பீச்சு, இந்த ஹட் ஹவுஸு அப்பப்போ சாப்பிட்டு ஜாலியாக வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து எல்லா டென்ஷனும் வந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கிளம்பலாமா. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக எதாவது பேசணும் தான் போகிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அது பிடிச்சது அப்படின்னா அது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸும் அடுத்ததுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போலாம் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோவில். வீடியோவை நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.